என்ஐ டூ பிளஸ் அண்ட் என்ஐ த்ரீ பிளஸ் அயான்ஸ் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் நிக்கல் ஆக்சைடின் வாய்ப்பாடு என்ஐ ஜீரோ புள்ளி ஒன்பது ஆறு ஓ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ என கண்டறியப்பட்டது இதில் என்ஐ டூ பிளஸ் மற்றும் என்ஐ த்ரீ பிளஸ் அயனிகள் எவ்விதத்தில் காணப்படுகின்றன வெரி சிம்பிள் கொஷின் இப்போ இந்த இருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் நிக்கல் ஆக்சைடோட நார்மலாக அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஐ ஓ தான் ஆனால் இங்கே வித்தியாசமாக என்னை ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஓ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அங்கே ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றது நமக்கு புரிஞ்சு போச்சு ரெண்டாவது கேள்வியில் என்ன கேட்டுட்டாங்கன்னா நிக்கல் வந்து ஒரே இல்லை என்ஐ டூ ப்ளஸ் அயனியாகவும் எண்ணெய் த்ரீ ப்ளஸ் அயனியாகவும் இருக்குது அப்போ இவங்க எவ்வளோ விகிதத்தில் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கிறாங்க அப்படிங்குறதுதான் இப்போ நம்மளை கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கொஷினை படித்த உடனே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த திடப்பொருளில் அதாவது நிக்கல் ஆக்சைடில் குறைபாடு இருக்கு ஏன்னா நிக்கலும் ஆக்சைடும் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோல தான் இருக்கணும் ஆனால் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் இஸ் டு ஒன் அந்த ரேஷியோவில் இருக்கு அப்போ நிக்கல் வந்து உலோக அயனி உலோக அயனியோட அளவு கம்மியாக இருக்கு அதனால இது ஒரு மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் உலோகம் குறைவுபடும் குறைபாடு இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் இப்போ அவங்க கொஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சுட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம் இந்த கொஷனில் கொடுத்துருக்கிற காம்பவுண்டோட ஃபார்முலாவை எழுதிப்போம் ஃபார்முலா ஆஃப் த கிவன் காம்பவுண்ட் கொடுக்கப்பட்ட சேர்மத்தின் வாய்ப்பாடு அதாவது படிகத்தின் வாய்ப்பாடு என்ன கொடுத்துருக்காங்க என்ஐ ஜீரோ நைன் சிக்ஸ் ஓ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அடுத்தது கொடுக்கப்பட்ட சேர்மத்துல நிக்கலும் ஆக்சிஜனும் இருக்கு இதோட ரேஷியோ விகிதத்தை எழுதிடலாம் இப்போ கணக்குல கொடுக்கப்பட்ட மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன சிக்ஸு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ரேஷியோ இல்லையா இப்போ இது டெசிமல்ல இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து முழு என்ன நம்ம மாத்திரலாம் ஒன்று இல்லை புள்ளிய ரெண்டு டிஜிட் தள்ளிப்போங்க அப்போ இது வந்து என்ன ஆகிட்டு நைன்டி சிக்ஸ் முன்னாடி இருக்க ஜீரோ கணக்கு கிடையாது ஸோ நைன்டி சிக்ஸ் ஈஸ்ட் டூ அப்படியே இந்த பாயிண்ட் ரெண்டு டிஜிட் தள்ளி நூறு ஸோ நைன்டி சிக்ஸ் ஈஸ்ட் டூ நூறு இந்த ரேஷியோவில் இருக்கு கொஸினை வச்சு வேறு ஏதாவது நம்மளால் எழுத முடியுமா ஒன்றுமே எழுத முடியாது ஆனால் ஒன்று புரியும் நமக்கு இந்த நிக்கலில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க எண்ணெய் டூ ப்ளஸ் இருக்காரு எண்ணெய் த்ரீ ப்ளஸ் இருக்காங்க அது இல்லாமல் இது நிக்கல் ஆக்சைடா அதனால ஓ டூ மைனஸ் இருக்குது ஸோ இங்கே மூணு அயனி இருக்குது ஒன்று வந்து எண்ணெய் டூ ப்ளஸ் இன்னொன்று வந்து எண்ணெய் த்ரீ ப்ளஸ் இன்னொன்று வந்து ஆக்சைடில் நிக்கல் ஆக்சைடு ஸோ ஓ டூ மைனஸ் இந்த மூன்று அயனிகளும் இந்த நிக்கல் ஆக்சைடில் இருக்கு இந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி எத்தனை அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதலே எழுதிடலாம் இப்போ ரேஷியோவை பேஸ் பண்ணி எழுதப்போகிறோம் அப்போ வந்து ஆக்சிஜனில் இது இது ஓ இது எண்ணெய் அப்போ ஓவோட எண்ணிக்கை ஓ டூ மைனஸ் எண்ணிக்கை நமக்கு தெரியும் நூறு இருக்குது ஆனால் இது ரெண்டும் நமக்கு தெரியாது அதனால் ஒருத்தரை வந்து இந்த மேக்ஸில் போடுற மாதிரி ஒருத்தரை எக்ஸுன்னு வச்சுப்போம் இன்னொருத்தரை போய் நீங்கள் ஒய்னு வச்சுக்கூடாது ஏன்னா ரெண்டுமே தெரியலன்னா கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ ஒருத்தர் தெரிஞ்சவராக இருந்தால் இன்னொரு அந்த ஃபேக்டரை இதுக்கு ரிலேட்டடாக வைக்கணும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் புரியுதா அப்போ மொத்தம் வந்து நைன்டி சிக்ஸ் இருக்குது அதில் என்ஐ டூ ப்ளஸ் எக்ஸுனா அப்போ என்ஐ த்ரீ ப்ளஸ் என்னவாக இருக்கும் நைன்டி சிக்ஸில் எக்ஸ் போச்சுன்னா எவ்வளவோ அது இருக்கும் கரெக்டா இப்போ கணக்கில் கொடுக்கப்பட்ட விகிதம் ரேஷியோவை பேஸ் பண்ணி என்ஐ டூ ப்ளஸ் என்ஐ த்ரீ ப்ளஸ் ஓ டூ மைனஸ் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ ஒரு கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு படிகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மின்சுமை வந்து சமமா இருக்கும் எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் நேர்மின் சுமை என்ன இருக்கோ அது அதுக்கு ஈக்குவலான எதிர்மின் சுமை தான் இருக்கும் அப்போ நீங்க வந்து சார்ஜஸ் ஆட் பண்றப்ப ஜீரோ தான் வரும் சம் ஆஃப் த சார்ஜஸ் அ கிறிஸ்டல் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ மின் சுமைகளின் கூடுதல் எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கும் பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த கேல்குலேஷன் போட போறோம் ஸோ எத்தனை அயனிகள் அங்கே இருக்கோ அதை மின்சுமையால் பெருக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே எத்தனை இதோடய சார்ஜ் என்னது டூ எத்தனை அயனி இருக்குது எக்ஸ் அயனி இருக்குது அப்போ டூ இன்டூ எக்ஸ் டூ இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ இருக்குது டூ எக்ஸ் சரியா இங்கே எத்தனை அயனிகள் இருக்குது நைன்டி சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்குது சார்ஜ் என்னது த்ரீ ஸோ த்ரீ இன்டூ நைன்டி சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின் வச்ச ஒன்று த்ரீ நைன்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஒன் டூ எயிட்டி எயிட் மைனஸ் அடுத்தது டூ மைனஸ் இருக்கா 100 ஆட்டம்ஸ் 100 ions இருக்குது ஸோ டூ இன்டூ ஹண்ட்ரட் ஆனால் இது என்னது எதிராயணி அப்போ மைனஸ் டூ இதுக்கல இதுக்கெல்லாம் நான் அந்த சிம்பிள் போடலை ஏன்னா plus தானே போட்டாலும் ஒன்று தான் போடாட்டினாலும் இப்போ நம்ம கூடுதலாக கண்டுபிடிக்க வரோம் சம் இப்போ ஆட் பண்ணுவோம் இதை ஆனால் இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் ஜீரோ தான் வரும்னு சொல்லியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ வரணும் ஓகே இப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் கரெக்டாக ப்ளஸ் டூ எயிட்டி எயிட்டில் டூ ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா மிச்சம் எயிட்டி எயிட் திஸ் ஈக்குவல் டூ ஜீரோ இப்போ எக்ஸ்க்கு மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸ் அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் தர் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டூ எயிட்டி எயிட்னு வந்துடும் ஓகே அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது யாரோட எண்ணிக்கை என்னை டூ ப்ளஸ்ஸோட எண்ணிக்கை

So 8 ions இருக்கு நைன்டி சிக்ஸ் அயான்ஸ் கரெக்டாக இருக்கு இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க என்ஐ டூ பிளஸ் என்ஐ த்ரீ பிளஸ் அயனிகளோட விகிதம் ரேஷியோ தான் கேட்குறாங்க ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல டூ பிளஸ் ரேஷியோ கண்டுபிடிப்போம் ரேஷியோ என்ஐ டூ பிளஸ் என்ன பண்ணலாம் மொத்த எத்தனை எத்தனை